வணக்கம். இன்றைய பாடப்பகுதி 10ஆம் வகுப்பு கணிதம், கோஆர்டினேட் ஜாமண்ட்ரி, ஆயத்தொலை வடிவியல். ஒரு கிரியேட்டிவ் கொஷின் எடுத்து அதை எப்படி அந்த விடை காணலாம் என்பதை பற்றி பார்க்குறோம். த லைன் 4x ப்ளஸ் 3y மைனஸ் 12 ஈக்குவல் டு 0 இன்டர்செக்ட் x, y ஆக்சஸ் அட்டு ஏ அண்ட் பி ரெஸ்பெக்டிவ்லி. ஃபைன் தி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஓபி. 4x அதாவது 4x ப்ளஸ் 3y மைனஸ் 12 ஈக்குவல் டு 0 என்ற கோடானது x, yஹெச்ஐ ab என்ற புள்ளியில் வெட்டுகின்றன எனில் அது ஒரு முக்கோணத்தை உருவாக்கும். அந்த முக்கோணம் ஏஓபியை குறிக்கும். அவற்றுடைய பரப்பு என்னன்னு கேட்குறாங்க. எனவே ஃபஸ்ட்டு வி ரைட் த கிவன் ஈக்குவேஷன், கொடுக்கப்பட்ட சமன்பாடை எழுதிக்கணும். எழுதிய பிறகு அடுத்த ஸ்டெப் பாருங்கள். 4x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு மைனஸ் 12. ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு போகும்போது மற்றொரு சைடில் ப்ளஸ் 12 ஆகிடும். டிவைடிங் பை 12 ஆன் போத் சைட், இருபுறமும் 12 வகுக்கணும். அப்போ தான் இன்டர்செக்ட் ஃபார்ம் கிடைக்கும். ஈக்குவல்டாக என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரால் வகுக்கணும். ஈக்குவல்டாக 12 இருக்குது, ஈக்குவல்ட்டில் வருது. சமக்குறிக்கு அப்புறம் என்ன வருதோ அதால் டிவைட் பண்ணணும். இப்போ 4 வகுக்கும்போது கீழே 3 கிடைக்கும். 3 வகுக்கும்போது கீழே 4 கிடைக்கும். ஈக்குவல் டு 1. இதை பயன்படுத்தி ஒரு முக்கோணம் வரைகிறோம். இது எக்ஸ் அச்சு, ஒய் அச்சு, 0 ஏ ஒரு எக்ஸ் அச்சில் ஏ வெட்டுது, ஒய் அச்சில் பி என்ற புள்ளி கிடைக்குது. எக்ஸ் வெட்டு ஒய் எக்ஸ் இன்டர்செப்ட் 3, ஒய் வெட்டு ஒய் இன்டர்செப்ட் 4. நம்ம எய்ம் வந்து முக்கோணம் ஏஓபியின் பரப்பு. பேஸ் இன்ட்டு ஹைட்டு, அடிப்பாக்கன்ட்டு உயரம். அரை பேஸு ஓஏ அடிப்பக்கம், உயரம் ஓபி ஹாஃப் பிஹெச்னு சொல்லுவோம். இதான் ஓஏனா 3, ஓபினா 4. இப்போ 4 2 2 2 4 இப்போ பாருங்க, 3 2 6 ஸ்கொயர் யூனிட். எவ்வளோ எளிமையாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி கிரியேட்டிவ் கேள்வி கொடுத்தாங்கன்னா எளிமையாக நான் சொன்ன வழிமுறையை பயன்படுத்தி விடை காண மாதிரி கேட்டுக்கொண்டு இந்த வகுப்பை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.